அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். நம்ம இன்றைக்கி இந்த ஆடியோ தொகுப்பில் குரு பயிற்சி பலன்கள் 2021லேருந்து 22 வரைக்குமான பொது பலன்கள், அதாவது குரு பகவான் நவம்பர் மாதம் 20ஆம் தேதி இரவு சுமார் 11:30 மணிக்கு மகர ராசியில் இருந்து கும்பராசிக்கு பயிற்சியாகிறார். பொதுவாகவே குரு பெயர்ச்சி அப்படின்னு சொன்னாலே அவருடைய டிரான்சிட் சுமார் ஓராண்டுகள். ஆனால் இந்த குரு பெயர்ச்சி பார்த்திங்கன்னா மொத்தமே அவர் மகர ராசியிலேருந்து கும்பராசிக்கு போய் அங்கே சஞ்சரித்து இருக்கக்கூடிய காலங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா மிக சொற்பமான நாட்களாக தான் அவருடைய பெயர்ச்சி இந்த வருஷம் இருக்குது. குறிப்பாக அவர் மகர ராசியிலேருந்து கும்பராசிக்கு சுமார் 145 நாள்கள் மட்டும்தான் அவர் சஞ்சாரத்தில் இருந்துட்டுருக்கிறார். பொதுவாகவே நவகிரகங்களில் சுபகிரகங்கள் குரு பகவான், குரு பார்க்க கோடி தோஷம் நீங்கும்னு ஜோட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட குரு பகவான், ஏன்னா பெயர்ச்சியில் குரு பெயர்ச்சி இருக்குது, ராகுகேது பெயர்ச்சி இருக்குது, சனி பெயர்ச்சி இருக்குது. உங்களுக்கெல்லாம் தெரியும் குரு வருஷம் ஒரு முறை பயிற்சி ஆகக்கூடியவர், ராகு கேது பயிற்சி 1.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரக்கூடியது, சனி பயிற்சி சுமார் 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பயிற்சி ஆகக்கூடியது. நான் முதலே குறிப்பிட்டது போல் இந்த வருஷம் குரு பகவான் மகர ராசியிலேருந்து கும்பராசிக்கு திருக்கணித பஞ்சாங்கப்படி, அப்படி பார்க்குறபோது திருக்கணித பஞ்சாங்கப்படி அவர் மொத்தம் 145 நாட்கள் மட்டுமே கும்பராசியில் சஞ்சாரிச்சிட்ருக்காரு. அதுக்கப்புறம் அவர் பயிற்சியாகி மீனராசிக்கு போகிறார். ஆக இந்த மிக குறுகிய காலத்தில் அவருடைய பயிற்சி ஒவ்வொரு ராசியில் பிறந்த நமக்கெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற பொது பலனை இப்போ பார்க்க இருக்கிறோம். இங்கே குரு பயிற்சியோட மேஜரான கிரகங்கள் சனி ராகு கேதுகளும் சஞ்சரிச்சிட்ருக்காங்க. இது அத்தனையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு அதனையும் குறிப்பாக குரு பகவான் நமக்கெல்லாம் என்ன பலன்களை இந்த 145 நாட்களில் அவர் செய்ய இருக்கிறாரு அப்படிங்கிற பொது பலனை பார்க்குறோம். குருவுக்கு பொதுவாக பரிகாரம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா நூல்களையுமே தட்சிணாமூர்த்தி, நவகிரகத்தில் குரு பகவான், இதை தான் பொதுவாக சொல்லப்பட்டிருக்கு. இது போக உங்களுக்கு எல்லாம் நிறைய வீடியோவையும் ஆடியோவையும் கேட்டிருப்பீங்க, அதனால் அதுக்குள்ளே நான் ஃபுல்லாக வரல. இருந்தால் கூட எவ்வளோவுக்கு தெய்வ அனுகூலத்தை உங்களுக்கெல்லாம் கூட்ட முடியுமோ அவ்வளோக்கு தெய்வ அனுகூலத்தை கூட்டுங்க. குரு அப்படின்னாலே தெய்வம்னு அர்த்தம். ஆலய ஆன்மீக தரிசனம், முன்னோர்களுடைய தரிசனம், மகான்களுடைய தரிசனங்கள் பண்ணும் பொழுது ஒரு சில கெடுபலங்களும் நம்ம எல்லாருக்கும் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் தனுசு ராசியில் பிறந்திருந்தீங்கன்னா இந்த குரு பெயர்ச்சி, அதாவது நவம்பர் 20ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் 13ஆம் தேதி வரைக்குமான 145 நாட்களுக்கான பொது பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்படி பார்க்குறபோது குரு உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல கோச்சாரத்தில் இருக்கார். அவர் உங்கள் ராசியினுடைய 7ஆம் இடத்தை பார்க்குறாரு, உங்கள் ராசியினுடைய 9ஆம் இடத்தை பார்க்குறாரு, தெய்வ அனுகூலமான ஸ்தானத்தை. எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய 11ஆம் இடத்தை லாபஸ்தானத்தை பார்வையிடுறாரு. அந்த இடத்த கோச்சார சனியும் பார்க்குறாரு. அப்படி இருக்கக்கூடிய இந்த பார்வை, இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சிறப்புன்னு தான் சொல்லணும். உங்களுடைய ராசிநாதனே குரு, நீங்கள் தனு ராசியில் பிறந்திருக்கீங்க. உங்கள் ராசிநாதனே உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் விவேக ஸ்தானத்தில் சஞ்சரிச்சிட்ருக்கிறாரு. அப்படி இருந்தாலும் இதுவரைக்கும் உங்களுக்கு இருந்த ஒரு மிகப்பெரிய குழப்ப நிலைகள் நீங்கும், பெரிய ஒரு முன்னேற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுவதற்கான வாய்ப்பு, ரொம்ப நாளாக நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கக்கூடிய காரியங்கள் சக்ஸஸ் ஆகிறதுக்கான சந்தர்ப்பங்கள், இது அத்தனையுமே இந்த பயிற்சியில் இருக்குது. குறிப்பாக உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் காப்பாற்றப்படும். நீங்கள் உங்களுடைய திறமையை எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பமாக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அமையும். அதோட ஃபைனான்சியலாக பெரிய ப்ராப்ளம் ஒன்றும் இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு இல்லை.
நல்ல ஒரு வருமானம் சம்பாத்தியம் இருக்குது. நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியங்கள் கையில் பணமாகவோ தனமாகவோ பொருளாகவோ அல்லது ஏதோ ரூபத்தில் அந்த பணம் உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்பு, லிக்விட் கேஷாக இருப்பதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது. என்ன, உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கார், அதனால் கொஞ்சம் பேச்சை குறைங்க, அது மட்டுமே உங்களுக்கு ஓரளவுக்கு நற்பலங்களை கொடுக்கும். மூன்றாம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரமே பண்ணுறார் ராசிநாதன், உங்களுடைய முயற்சிகள் சக்ஸஸ்ஃபுல்லாகும். நீங்கள் எந்த விஷயத்தை பற்றி கம்யூனிகேட் பண்ணுறீங்களோ அந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். குறிப்பாக இடமாற்றங்கள், வீடு மாற்றங்கள் ஏற்படுவதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது. ரொம்ப நாளாக ப்ராப்பர்ட்டிஸ் எதுவும் சேல்ஸ் ஆகாமல் இருக்குது அல்லது விற்காமல் இருக்குங்கிறவங்களுக்கு நல்ல விலைக்கு விற்பதற்கான ஒரு வாய்ப்பு, ஒரு சந்தர்ப்பங்கள் உருவாகும். அது மட்டும் இல்லாமல் நிறைய டாக்குமெண்ட்டில் எதுவும் பிரச்சனை இருக்குங்கிறவங்களுக்கு, பத்திரங்கள் எதுவும் வெளியில் இருக்குங்கிறவங்களுக்கு அது ரிலீஸ் ஆகி உங்கள் கைக்கு வரும். நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாகும். நீங்களும் தைரியம் தன்னம்பிக்கையாக எதையுமே செயல்படுவதற்கான ஒரு வாய்ப்பு, சந்தர்ப்பங்கள் உருவாகும். எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுக்கு வாழ்க்கையில் எப்போ எல்லாம் பிரச்சனைகள் ஏற்படுதலோ அப்போயெல்லாம் தீர்ப்பதற்கு இறைவன் ஒருத்தர் அனுப்புவார், அதை இந்த குரு பயிற்சியில் குரு உங்களுக்கு செய்வார். உங்களுடைய பிரச்சனைகளை சால்வ் பண்ணுறதுக்கு யாராவது வருவாங்க அல்லது யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்க அல்லது அவர்களால் நீங்கள் நன்மை அடைவீங்க. நல்ல ஒரு பெண் வேலையாட்கள் உங்களுக்கு அமைவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த பயிற்சியில் உண்டு. குறிப்பாக ரொம்ப நாளாக உங்களுக்கு ஷோல்டர் பெயின் இருக்குது, தொண்டையில் பிரச்சனை இருக்குது, பல்லில் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த பயிற்சிக்கு அப்புறம் அதனுடைய இன்டென்சி குறைஞ்சிரும். எதிர்பாராத ட்ராவல் இருக்குது, அந்த ட்ராவல் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் ஏதாவது சிறு தொழில் பண்ணிகிட்ருக்கீங்க அல்லது சுயதொழில் பண்ணுறீங்க அல்லது வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, குறிப்பாக பிளாட்ஃபாரம் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அல்லது ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா இந்த பயிற்சியில் நல்ல ஒரு முன்னேற்றம், வருமானம், சம்பாத்தியம், லாபம் இருக்குது. அது இல்லாமல் ஏஜென்சி பண்ணிகிட்ருக்கீங்க அல்லது புரோக்கரேஜ் பண்ணுறீங்க அல்லது கமிஷன் தொழில் பண்ணிகிட்ருக்கீங்க அல்லது டிரான்ஸ்போர்ட் லைனில் இருக்கீங்க அல்லது டிஜிட்டல் துறையில் இருக்கிறீங்க அல்லது மீடியா லைனில் இருக்கிறீங்க அல்லது ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த குரு பயிற்சி ஃபேவரபிள்னு தான் சொல்லணும். இளைய சகோதர சகோதரிகளால் நன்மை, அவர்களால் வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் உண்டு. நெருங்கிய உறவினர்களால் உங்களுக்கு நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த காலகட்டங்களில் ப்ராப்பர்ட்டிஸ் சேல்ஸ் ஆகிறதுக்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்குது. உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருந்தால் மட்டும் இடங்கடா வாங்குவதற்கு, வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அம்மாவுடைய ஹெல்த்து கண்டிஷனில் கவனம், உங்களுடைய ஹெல்த்து கண்டிஷன்லையுமே கொஞ்சம் கவனம். குறிப்பாக இந்த குரு பயிற்சியில் லவ் அஃபேர்ஸ்க்கான பாசிபிலிட்டிஸ் ஒரு சிலருக்கு உண்டு. லவ் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு, குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு அதுக்கான ஒரு வாய்ப்பு, சந்தர்ப்பங்கள், கிட்ஸு கிடைப்பதற்கான வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு. ரொம்ப நல்லா ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்கீங்க, ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகலை அப்படிங்கிறவங்களுக்கு அதுக்கான ஒரு வாய்ப்பு, சந்தர்ப்பங்கள் இந்த பயிற்சியில் உண்டு. உங்களை அறியாத மகிழ்ச்சி, சந்தோஷம், உற்சாகம் இருக்கும். உங்களை நீங்கள் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. ஏதாவது ஒரு விஷயத்தில் நீங்கள் ஈடுபடுவீங்க, அது சக்ஸஸ் ஆகும். அது மட்டும் இல்லை, கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு பெயர், புகழ், அந்தஸ்து, வருமானம், சம்பாத்தியம் இருக்குது. ஷேர் மார்க்கெட்டில், ஸ்பெகுலேஷனில், ரேஸ் லாட்ரியில், ட்ரேடிங்கில் ஓரளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் ரிட்டர்ன்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் உண்டு. ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கு அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்பு. குறிப்பாக இந்த குரு பயிற்சியில் நீங்கள் அடிக்கடி ட்ராவல் பண்ணுவதற்கான வாய்ப்பு, டூர் போவதற்கான சந்தர்ப்பங்கள், அதனால் மகிழ்ச்சி சந்தோஷம் இருந்துகிட்ருக்கு. அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கும் சிறப்புன்னு தான் சொல்லணும். கரியரை பொறுத்த வரைக்குமே ரொம்ப நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். ரொம்ப நல்லா ஐடியலாக இருக்கிறீங்க, வேலை இல்லாமல் இருக்கிறீங்க, அவங்களுக்கு வேலை உண்டு, வருமானம் உண்டு, சம்பாத்தியம் உண்டு, வேலையில் முன்னேற்றம் உண்டு, ப்ரொமோஷன் எதுவும் இருந்தால் வருவதற்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது. அது இல்லாமல் நீங்கள் கவர்மெண்ட் எக்ஸாம் எதுவும் எழுதியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக பாஸ் பண்ணுறதுக்கான சந்தர்ப்பங்கள் கைகூடி வரும். காம்படிஷன் எக்ஸாம்லேயும் சக்ஸஸ் பண்ணுவீங்க. லோன் எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். ரொம்ப நாளாக வீடோ
அல்லது உங்கள் ஃபேக்ட்ரியோ வேறு எதுவும் வாடகைக்கு போகாமல் இருந்தால் இந்த சந்தர்ப்பத்தில் நல்ல ஒரு வாடகைக்கு போகும். நீங்களும் ஒரு நல்ல வீடு இதுக்கெல்லாம் வாடகைக்கு போவதற்கான வாய்ப்புகள் அல்லது லீஸுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் எல்லாம் இந்த பயிற்சியில் உண்டு. நீங்கள் ஹோட்டல் அல்லது ரெஸ்டாரண்ட் இது மாதிரி வச்சுருக்கீங்க அல்லது ஃபுட் ஐட்டம் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா இந்த குரூப் பயிற்சியில் உங்களுக்கு நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். நீங்கள் கேட்ட இடத்துலேருந்து உங்களுக்கு பணம் வரும். உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தையும் குரு பார்க்குறார். ஸோ மேரிட்டல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் ஹாப்பி மேரிட் லைஃப் உண்டு. ரொம்ப நாளாக மேரேஜ் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் குரு பகவான் உண்டாக்குவார். சொந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அந்த பிஸ்னஸ் ஓரளவுக்கு ஃபேவரபுளாக இருக்குது. நீங்கள் ஒருவேளை பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்களும் லாபம் அடைவீங்க, பார்ட்னரும் லாபம் அடைவார். அதோட எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அதுவுமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹையர் ஸ்டடி ஹையர் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ஃபேவரபிளாக தான் சொல்லணும். ஸோ வெளிநாட்டு தொடர்புகள் நல்லாவே இருந்துகிட்ருக்குன்னு சொல்லணும். நீங்கள் பாஸ்போர்ட் விசா எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். குறிப்பாக கிரீன் கார்டு அல்லது பிஎன்ஆர் அப்ளை பண்ணிங்கன்னா அது கிடைப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு. ஆன்மீகமான விஷயங்களில் உங்களுக்கு ஈடுபாடு அதிகரிக்கும். பெரிய மனிதர்களுடைய நட்பு சகவாசங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு, அப்பாவால் நன்மை ஏற்படுவதற்கான சந்தர்ப்பங்கள் இது அத்தனையுமே இருந்துகிட்ருக்குது. நீங்கள் ஃபர்தராக ஹையர் ஸ்டடி பண்ணுறதாக இருந்தால் பண்ணலாம். குறிப்பாக பிஹெச்டி எதுவும் பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள், அல்லது டாக்டரேட் எதுவும் பண்ணுறதாக இருந்தால் பண்ணலாம். அதனால் உங்களுக்கு நல்ல ஒரு நற்பலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த குரு பயிற்சியில் உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் செல்வம் செல்வாக்கு கீர்த்தி காப்பாற்றப்பட வேண்டிய காலம். வேலையில் முன்னேற்றம் ப்ரொமோஷன் எதிர்பார்த்துருக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் கண்டிப்பாக இந்த பயிற்சியில் இருக்குது. குரு உங்களுடைய ராபஸ்தானத்தை பார்த்துட்ருக்கார். உங்களுடைய விருப்பங்கள் ஆசைகள் பூர்த்தி ஆவதற்கான வாய்ப்பு, நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வட்டாரங்கள் உங்களுக்கு புதுசாக செட் ஆவாங்க, அவர்களால் நன்மை. மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்களால் நற்பலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு. குறிப்பாக இந்த காலத்தில் குடும்பத்தில் ஏதாவது ஒரு புது வரவு இது இருக்குது. நீங்களும் ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. உங்களுக்கு அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் எதுவும் இருந்து வராமல் இருந்தால் அது வட்டியோடு சேர்ந்து முதலாக வருவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு. இந்த காலகட்டங்களில் நீங்கள் சமூக சேவை சோசியல் ஆக்டிவிட்டீஸ்லேயே உங்கள் அறியாத ஈடுபாடு, அதனால் உங்களுக்கு கௌரவம் அந்தஸ்து புகழ் செல்வம் செல்வாக்கு காப்பாற்றப்பட வேண்டிய காலம். உங்களுடைய வேலை பர்மனெண்ட்டாக இல்லைன்னா வேலை பர்மனன்ஸாகிறதுக்கான சந்தர்ப்பங்கள், ரொம்ப நாளில் வேலையில் ரெக்கக்னைஸ் இல்லாதவங்களுக்கு அதுக்கான சந்தர்ப்பம் இது அத்தனையுமே இந்த பயிற்சியில் இருந்துகிட்ருக்கு. குறிப்பாக குரு பகவான் உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்க்குறதுனால எதுலையாவது நீங்கள் இந்த பயிற்சியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். இல்லைன்னா கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்துக்காக செலவு பண்ண வேண்டிய காலங்கள் உண்டு. குறிப்பாக விஷனில் ப்ராப்ளம், பல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், யூரினரி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், தொண்டையில் ஏதாவது பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு இந்த பயிற்சியில் இருக்குது. ஸோ அது விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. இருந்தாலும் உங்களுடைய இஷ்ட தெய்வம் உங்களுடைய குலதெய்வத்துடைய அனுகூலத்தை கூட்டும் பொழுது நீங்கள் நினச்சதெல்லாம் நடப்பதற்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்களை குரு பகவான் உங்களுக்கு அருள்வார். நன்றி, வணக்கம்.